எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பிரவீன் தாட்ஸ்க்கு அன்போட வரவேற்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா பெரிய அளவுக்கு சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய டிக்டாக் இந்த ஆப் நம்மளுக்கு ரொம்ப சேஃபானதா, இதுல நம்ம என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம், சோ இதை ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து லீகலா கம்பெனி மூலமாவே இதை வந்து வாங்கிக்க முடியும், சோ அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் ரெண்டாவது, பேரண்டா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சைல்டினுடைய அந்த பர்டிகுலர் மொபைல்ல இந்த டிக்டாக்னுடைய ஆப்னுடைய செட்டிங்ஸ எப்படி எல்லாம் மாத்தி வச்சா குழந்தைகள் வந்து சேஃபா இருப்பாங்க, சோ எத்தனை ஏஜுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதை பயன்படுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்த்துதான் பார்க்க போறோம். இந்த டிக்டாக் ஆப்பை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இதனுடைய பேரு மியூசிக்கலி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. சோ இந்த மியூசிக்கலி டிசைன் பண்ணவர் அலெக்ஸ் ஜூ அப்படிங்கக்கூடியவர். இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக்கலி ஆப்னுடைய பவுண்டர். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வைஸ் பிரசிடண்டா வந்து இந்த டிக்டாக் ஆப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ஆப்ப யாரு வந்து பிரபலப்படுத்தி வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைட் மோட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு சைனீஸ் கம்பெனி தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வந்து பெரிய அளவுல பிரபலப்படுத்தினாங்க. சோ இதுல இவங்க சில பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவா வந்து காமனா வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்ல என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். சோ அந்த மாதிரி பார்க்காத சில விஷயங்களை தான் நான் முதல்ல பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சோ அதான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். சோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளே வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பேரு, நம்மளுடைய ஏஜ், நம்மளுடைய ஜெண்டர், அப்புறம் நம்மளுடைய மெயில் ஐடி, நம்மளுடைய போன் நம்பர், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டேரக்டா டிக்டாக்ல இருந்து நம்ம வந்து நம்ம சில சோசியல் நெட்ஒர்க்ஸ் சோசியல் மீடியாஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஷேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிக்டாக்ல இருந்து டேரக்டா யூடியூப் அப்லோட் பண்ண முடியும், அதே மாதிரி டிக்டாக்ல இருந்து டேரக்டா வந்து ஃபேஸ்புக் அப்லோட் பண்ண முடியும். சோ அப்ப ஃபேஸ்புக்ல நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்பெனிக்காரங்களால எடுக்க முடியும். சோ அப்படிங்கக்கூடியதான் செகண்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து உங்களுடைய மொபைல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசிங் ஹிஸ்டரி, சோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லொகேஷன், ஜிபிஎஸ் மூலமா நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கக்கூடியது உங்களுடைய ஜிபிஎஸ் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களால அதையும் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் ஃபிஃப்த் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்ட் பார்ட்டி, அதாவது மெட்டடேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து யாரெல்லாம் வந்து உங்க கூட இந்த டூயட் பாடுறாங்க, சோ அந்த மாதிரி ஆட்கள் பூரா இருக்காங்க இல்லைங்களா. சோ ரெண்டு பேரும் ஒரே வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நபர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அது கூட அட்டாச் பண்ணி இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. சோ இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன். சோ இந்த மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கைண்ட் ஆஃப் டீடைல்ஸ் பூராமே வந்து இந்த கம்பெனிக்காரங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இதுலதான் முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டீடைல்ஸ்ல யாருக்கெல்லாம் நாங்க கொடுப்போம்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க யாருக்கெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ, சோ அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்ல அவங்களுடைய ஆப் பத்தி இன்னொருத்தவங்க வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைடர், அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்க்கு வந்து இவங்களை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அந்த கம்பெனிக்கு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்ஷன்ஸ், ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா கூகுள், யாஹூ, இந்த மாதிரியான சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா அபிஷியலா வந்து டிக்டாக்னுடைய சர்ச் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சோ இது யாரு வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் வந்து சைனீஸ் கம்பெனி தான், ஏன்னா இந்த ஆப்பே வந்து ஒரு சைனீஸ் பேஸ்ட் ஆப் அப்படிங்கக்கூடியனால சைனீஸ்ல இருக்கக்கூடிய சைனால இருக்கக்கூடிய சில அந்த சர்ச் இன்ஜின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி செக்டர் பிரிவு, அதாவது யாரெல்லாம் வந்து இந்த டிக்டாக் ஆப்பை வந்து ஐடி செக்மெண்ட்ல அதிகமா வந்து வளர வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, சோ அந்த கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது இல்லாம அவங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த டிக்டாக்ல ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பா வந்து டிலீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுடைய ஃபாலோவர்ஸோ இல்ல வேற யாராவது ஒரு பப்ளிக் போற மெம்பர்ஸோ வந்து அதை பார்த்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். சோ அப்படிங்கக்கூடிய பட்சத்துல நம்மளால வந்து டக்குன்னு வந்து அப்லோட் பண்ண உடனே வந்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட முடியாது. சோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டிலீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நான் சொல்லல, சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த டிக்டாக் பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. சோ அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க பெட்டர் வந்து இதை அவாய்ட் பண்றது நல்லது, ஏன்னா ஒரு ஸ்டாரோ இல்ல வேற ஒரு பெரிய இதுல இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க அப்படின்னா இந்த அப்லோட் பண்ண வீடியோ வந்து டிலீட் பண்ணணும் அவங்க நினைச்சாங்கன்னா கவர்மெண்ட்டே இதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அதை டிலீட் பண்றதுக்கு நிறைய வந்து முன்னெச்சரிக்கை எடுக்கிறாங்க. ஆனா ஒரு பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணி அதை டிலீட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கவர்மெண்ட் அந்த அளவுக்கு அந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டிலீட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சைபர் கிரைம்ல இருக்கிறவரை வந்து சொல்லியிருக்காரு.
அதனால பெட்டர் வந்து நீங்க இந்த வீடியோஸ் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருந்த மியூசிக்கலேயே டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணி இனிமேல் இந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ அதே மாதிரி இந்த டிக்டாக்கையும் சொன்னாலும் பெரிய அளவுல ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. சோ இதுல முக்கியமான நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, 13 வயசுக்கு அதிகமா இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் கம்பல்சரி டிக்டாக்கை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்ல, 4வது படிக்கிற குழந்தை 5வது படிக்கிற குழந்தைன்னு இல்லாம அதை விட கம்மியான வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட நம்ம ஊர்ல வந்து டிக்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ண வைக்கிறாங்க. சோ அதனால வந்து பெரிய அளவுல சோசியல் மீடியாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் வருது. சோ இப்ப கூட ரீசெண்டா வந்து 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய ஆசிரியருக்கு வந்து ஒழுக்கம் இல்லாம சில தரப்பான டிக்டாக்ஸ் எடுத்து விட்டதுனால அவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பாத்துருப்போம். அதே மாதிரி போலீஸ் ஜீப்ல இருந்து இறங்கி வந்த காரணத்தை மாதிரியான ஒரு டிக்டாக் டிசைன் பண்ணி ஒருத்தர் வந்து வெளியிட்டாரு அப்படிங்கறதுக்காக அந்த போலீஸ் ஜீப்ல இருந்து இறங்கி வந்த நபரை வந்து கைது பண்ணி உள்ள வச்சிட்டாங்க, சோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகள் சஞ்சலங்களுக்குள்ள நீங்க உண்டு உள்ள வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுடைய ஃபேஸையும் அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸையும் வந்து மார்ஃபிங் பண்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டாவோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பாவோ மத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியும் சைபர் கிரைம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து அதுல கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சில பேர்லாம் வந்து அவங்களுடைய முகசுழிவுகள் பாவனைகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை வந்து அந்த இதுல இருக்கக்கூடிய மார்ஃபிங் பண்ணக்கூடிய டீம் வந்து பார்த்து எடுத்து அவங்க வந்து வேற மாதிரியான வீடியோஸ்க்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லிருக்காங்க போலீஸ்காரங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல இன்னொரு முக்கியமான இன்னொரு கண்டென்ட் என்ன அப்படின்னா, இந்த கேமிஃபைடு சோசியல் ஆப் வந்து US, ஆஸ்திரேலியா இதுலாம் அதிக அளவுல இம்பாக்ட ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து இதை யூஸ் பண்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க சொல்லி கவர்மெண்ட் தரப்புல வந்து சொல்லப்பட்டது. இப்ப அதை விட அதிக அளவு இம்பாக்ட இந்தியாவில ஏற்படுத்துது, அதுலயும் வந்து குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சோ இந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டேலண்ட வெளியே கொண்டு வரதுக்கும் இது மூலமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தபடியை கொண்டு போகும் அப்படின்னா மட்டும் இந்த டிக்டாக்கை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதற்கு மேற்கொண்டு இதை என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த டிக்டாக்ல அப்லோட் பண்ண வீடியோஸ்னாலயோ இல்ல அதுல அப்லோட் பண்ண மெம்பர்ஸ்னாலயோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு சகோதரி வந்து சால் போடாம வந்து டிக்டாக் பண்ணியிருந்தாங்க. சோ அதை வந்து நிறைய பசங்க வந்து கீழே கலாய்ச்சதுனால அவங்கள வந்து அப்போஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து privacy@tiktok.com அப்படிங்கக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை வந்து மெயில் பண்ண முடியும். இல்ல நீங்க ஏதாவது இதுல மாற்றங்கள் கொடுக்கணும் பிரைவசி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து feedback@tiktok.com அப்படிங்கக்கூடிய மெயில் ஐடியில உங்களால கொடுக்க முடியும். சோ இப்ப பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைகளுடைய மொபைல் செட்டிங்ஸ்ல எதையெல்லாம் மாற்றம் பண்ணணுங்கிறத இப்ப அடுத்து பார்ப்போம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டிக்டாக் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கிறோம். சோ ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு கார்னர்ல நான் அப்படின்னு தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷில் நம்மளுடைய அக்கௌண்ட்டு மீன் இருக்கும். ஸோ அதில் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். ஸோ இதில் செட்டிங்ஸ்குள்ளே போகணும், தமிழில் வந்து அமைப்புகள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, உதவி மையம் பயன்படுத்துறதுக்கான விதிமுறைகள் இந்த மாதிரி நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியுரிமை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தனியுரிமைக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் எண்ணெய் கண்டறிய பிறரை அனுமதிக்கவும் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஒன்று இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த தனிப்பட்ட கணக்கு அப்படிங்கக்கூடியதான் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய டிக்டாக்ல செஞ்சு வைக்கணும். இந்த ஷார்ட் வீடியோஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஆப்ஸ் அதிக அளவில் பிரபலமாயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஸை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஸோ இப்போ நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தான் எடுக்கப்பட்டது, அதனுடைய லிங்க்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுலையும் நீங்க போய் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்க ஏதாவது இந்த டாபிக் பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டாபிக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.